முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிற சிறுவாணி அணையின் உயரம் 50 அடியாக இருக்கின்ற நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக தென்மேற்கு பருவமழையால் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிகுந்த மழை பெய்திருக்கின்றது. அந்த பெய்த மழையினுடைய தண்ணீரை முழுமையாக சிறுவாணி அணையிலே தேக்கி வைக்காமல் முழு கொள்ளளவான 50 அடியை எட்ட முடியாமல் அந்த தண்ணீரை கேரள அரசு 42 அடியோடு சிறுவாணி அணையை 42 அடியிலே தண்ணீர் வருகின்ற போதே தண்ணீரை திறந்துவிட்டு அணையிலிருந்து திறந்துவிட்டு அந்த தண்ணீரை வீணாக ஆற்றிலே போகக்கூடிய நிலையில் கேரள அரசு தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கின்றது. 50 அடி உயரம் கொள்ளள உள்ள சிறுவாணி அணை முழு அளவை எட்டுமானால் கோவை மக்களுக்கு வருகிற கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் எல்லோருக்குமே தண்ணீர் கிடைக்கும். ஆனால் கேரள அரசு 42-43 அடியிலே தண்ணீரை திறந்து விட்டு விடுகின்றார்கள். இந்த 43 அடியிலே தண்ணீர் திறந்து விடப்படுவதால் வருகிற கோடை காலம் ஏப்ரல் மே மாதங்களிலே மிகவும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் அல்லல் படுவார்கள். மழை இயற்கை மழையை கொடுத்தாலும் தண்ணீரை கொடுத்தாலும் கேரள அரசு தமிழ்நாட்டு கோவை மக்களுக்கு அந்த தண்ணீரை தர மறுக்கின்றது. அணையை கட்டியது தமிழ்நாடு அரசு. இப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அணை பராமரிப்புக்காக 500,000 ரூபாய் பணத்தை கோவை மாநகராட்சி கேரள அரசுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அணையினுடைய பகுதி கேரளாவில் இருக்கின்ற காரணத்தால் கேரள அரசு அதை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு தண்ணீர் மழையின் மூலமாக கிடைத்தாலும் கோவை மக்களுக்கு கிடைக்காமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழக மக்களை கேரள அரசு வஞ்சிக்கின்ற செயல். இந்த கேரள அரசினுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். வருகின்ற தண்ணீரை தேக்கி 50 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும். கடந்த ஆண்டு இதேபோல பருவமழையின் போது 3 முறை சிறுவாணி அணை நிரம்பி வழிந்திருக்கின்றது. ஆனால் எந்த பாதிப்பும் கேரளாவுக்குள் ஏற்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் 43 அடியோடு அணையில் தண்ணீரை திறந்து விடுகின்றார்கள். 50 அடி எட்ட முடியாமல் கேரள அரசு சதி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழக அரசும் இதை கடுமையாக வலியுறுத்தி கேரளாவை வற்புறுத்தி இந்த தண்ணீரை பெற வேண்டும். 50 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேக்க முயற்சிக்க வேண்டும். கேரள அரசு தொடர்ந்து 43 அடியோடு தண்ணீரை நிறுத்தி கொள்ளுமானால் 50 அடி தண்ணீரை தேக்க மறுக்குமானால் வருகிற 10ஆம் தேதி கோவைக்கு வரக்கூடிய கேரள பேருந்துகளை தடுத்து நிறுத்தி மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம்.